ஹலோ ஆ ஜேம்ஸ், உங்கள் கனடா ட்ரீட்மெண்ட்டுக்கான பாதி ப்ரொசீஜர் எங்கள் சைட்லேருந்து முடிஞ்சது. உங்கள் ப்ரொசீஜர் மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். யூஆர் வெல்கம். எப்போ போகிற மாதிரி இருக்கோன்னு தெரியுமா டாக்டர்? ஆ, அது இதுக்கப்புறம் தான் உங்கள் டிக்கெட்ஸு, ஸ்டே, உங்கள் கனடா டாக்டர்ஸோட அப்பாயின்மெண்ட்டு, என்கொயரி எல்லாம் முடிக்க அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது ஆகலாம். அப்புறம் இந்த டைப் ஆஃப் இருக்க கேன்சர் பேஷண்ட் கிட்ட சொல்கிறது தான், அட் லாஸ்ட் ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. ஹோப் மட்டும் தான் இருக்குது, பட் அதை மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பட் யூ நீட் டு டூ தட் யங் மேன். சரி, நீங்கள் பாருங்கள் டாக்டர். யா, கால் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ், டேக் கேர். சொல்லுப்பா, இன்னும் என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமாக மறக்குது. டேய் பண்ணி, நேரில் வந்தேன்னா சாவடிச்சிடுவேன். சரி, மீட் பண்ணலாமா நாளைக்கு? சாரி, வேலை இருக்கு, வர முடியாது. சீரியஸ்லி? ஏண்டா, கால் பண்ணால் எடுக்க மாட்டேன், 3 மாதம் ஆயிடுச்சு மீட் பண்ணி, திடீர்னு கூப்பிட்டா வரணுமா? ஏன் அழகான ராட்சசியே, நேரில் வா, காலில் விழுந்து கூட சாரி கேட்குறேன். கேட்டு தானே ஆகணும், கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பேசணும், வரியா? ரொம்ப கதை விடாத, ரெகுலர் ஸ்பாட் தானே? ஆமாம். சரி, அப்புறம் எங்கே இருக்க? ஆ, சரி 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 சரி, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துருச்சு, நான் அப்புறம் கால் பண்ணேன். இதே தான் நீ 3 மாதமாக சொல்லிகிட்டு இருக்க, நாளைக்கு வா பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, நான் வரேன் வரேன் வரேன். ஓகே, பார்க்கலாம். ஹோய், மறுபடியும் லேட்டா? ஆஸ் யூஷுவல், எப்பவும் போல தான் ப்ரோ. பிளாக் டீ, எனக்கு ஒரு ஹாட் சாக்லேட். சீக்கிரண்ணா. சிறுக்கனுக்கு அப்படி என்ன இம்பார்ட்டன்ட், 3 மாதம் கழித்து பேசணும்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். அழமாட்டேன். என்னடா, ஏதாவது பொண்ணை பார்த்துட்டியா? பிரேக்கப் பண்ண போறியா? கிட்டத்தட்ட. ஓகே, நீ பண்ணு, அப்போ தான் சொல்லுவேன். சரி, ஓகே சொல்ல. அது வந்து நெக்ஸ்ட் வீக்கு நான் கனடா போகிறேன். கனடாவா? என்ன, கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டாலோ? அதே, கேர்ள் ஃப்ரெண்ட் தான், உயிரை வாங்குறா. பேர் என்ன தெரியுமா? கில்வோஸ்டாமா ஒயிட் டைப் டியூமா? ஏய் பறையா பறையா பறையா,
நான் சொல்றேன் டியூமர் புரியல. என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, எப்போ எப்படி இங்க பாரு இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்காதாமா. ரெண்டு மாசத்துக்கு மட்டும் தான் தெரிய வந்துச்சு டியூமர்னு. முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கணும், இப்போ கொஞ்சம் லேட் தான். கனடாவில் தான் பார்த்துட்ருக்கேன், செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, அங்கேயும் சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கம்மி தான். லாஸ்ட்லேயும் தான் பார்க்கலாம். ஏய் கம் ஆன் நேகா, அழாத, எல்லாரும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க. யாரும் என்கிட்ட சத்தியம் பண்ணாங்க அழ மாட்டேன்னு, ஞாபகம் இருக்கா? இதை சொல்ல தான் கூப்பிட்டியா? கால் பண்ணால் எடுக்கிறதும் இல்லை, டெக்ஸ்ட் பண்ணாலும் ரிப்ளையும் இல்லை. இதை நான் கிட்டேருந்து சத்தியமே எதிர்பார்க்கல ஜேம்ஸ். தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீ என்னமோ பண்ணு. நீ போகாத நேகா, நான் இன்னும் 3 மாசத்துல கனடா போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன், பிளீஸ் உட்காரு. ஏன் முன்னாடியே சொல்ல? முன்னாடியே சொல்லி நம்ம சிரிச்சுட்டா இருந்திருப்ப. நீ எந்த பறந்தது அல்லே, என் கூட சேர்ந்து அழுதிருப்ப. எப்போ போற? நெக்ஸ்ட் வீக். ஏய் எனக்கு புரியுது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, நமக்கு வேறு வழி இல்லை. பட் லைஃப் ஹாஸ்ட் மூவ் ஆன் ரைட். சரி ஓகே, வேறு எதனா பேசலாம், இந்த விஷயத்த மறக்கணும். உனக்கு ஃபஸ்ட் டே காலேஜ் ஞாபகம் இருக்கா? கிளாஸ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் மொத்த காலேஜே சுற்றிட்டு இருந்தேன், கடைசியில் உன் பக்கத்தில் உட்கார வச்சாங்க. நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன், 2 மாதம் என்னாலே விட்டேன். அப்புறம் ஓகே சொன்னேன், கடைசியாக பார்த்தா இப்போ நம்ம இங்கே இருக்கோம். ஏய் நேகா, நில்லு நேகா. அழுத எதனா மாற போதா என்ன? எதுக்கு இதெல்லாம்? என் நிலைமை உனக்கு வந்தா புரியும். ஏய் கம் ஆன், நமக்கு வேற எதனா சாய்ஸ் இருக்கா என்ன? சரி ஓகே, ப்ராமிஸ் பண்ணு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு சீக்கிரமா வருவேன். ஓகே நான் பண்றேன், ஆனா நீயும் பண்ணு. 6 மாசத்துல இது எல்லாத்தையுமே மறந்துட்டு லைஃப்ல நீ நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுவேன். இதெல்லாம் போயினு சொல்ல சொல்லணும்னு ஆசையா இருக்கு. அப்பா அம்மா கிட்ட உளறி வச்சிடாத, உனக்கு மட்டும் தான் தெரியும். புரியுதா? வாயை திறந்து தான் கொஞ்சம் பேச. சத்தியமா சொல்லு, எதுக்கு மறைக்கணும்? நீ யாரு தான் சொல்லியிருப்பியா? சொல்லு நேகா. இன்னைக்கு நீ என்கிட்ட சொல்லியிருந்தத நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? தெரியல. நில்லு நேகா, இங்கே பாரு நான் வருவேன். ஆனால் எனக்காக வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ பார்த்து வீட்டுக்கு போ, நான் கால் பண்ணுறேன்.
ஹலோ நேகா. ஹலோ சார். ஹலோ சார், யாரா கால் பண்ணுவாங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபோன் வேறு லாக் ஸ்க்ரீன் இருந்தது, ஸோ அதனால தான் என்னால் கால் பண்ண முடியல. நீங்கள் யார் சார் உங்களுக்கு? யார்? நோ 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 நோ, நீங்கள் யாருன்னு கேட்குறேன். அப்போ உங்களுக்கு புரியுதா? நான் பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட் சார், நீங்கள் கொஞ்சம் ஃபோனை வேறு யாருக்கு கொடுக்க முடியுமா சார்? நான் பேசுறது உங்களுக்கு சரியாக புரியலன்னு நினைக்கிறேன். நோ சார், இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட்? உங்கள் மேலே எனக்கு தப்பு இல்லை, வந்தவன் தான் ஏற்றிட்டு. புரியல, ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க சார். இப்போ நீங்கள் உடனே கிளம்பி அடையாளத்தில் இருக்கிற ஐபிசி ஹாஸ்பிட்டல் மட்டும் வர முடியுமா? கொஞ்சம் பாருங்கள் சார், அவங்களுக்கு வேறு தலையில் அடிபட்டு நல்லா நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சு. டாக்டர்ஸ்லாம் வேறு பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. சார் இப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இங்கே சீக்கிரமாக வர முடியுமான்னு பாருங்கள் சார். ஹலோ ஹலோ சார், ஹலோ இருக்கீங்களா? டேமிட், என் நிலைமை உங்களுக்கு வந்தா புரியும். ஏய் கம் ஆன்,